வணக்கம். டிஎன் செய்திகளுக்காக இணைந்திருப்பது பாரதி ரவிச்சந்திரன். விஷம் குடித்து இறந்த மாணவி லாவண்யா உடல் நேற்று அவரது சொந்த ஊரில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்துக்குட்பட்ட வடுகபாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகானந்தம் என்பவரின் மகள் லாவண்யா தஞ்சை மாவட்டம் மான்சிப்பட்டி தூய இருதய மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் இந்த பள்ளியில் சேர்ந்து இதுநாள் வரை அங்கு தான் படித்து வந்துள்ளார். மிகவும் நன்றாக படிப்பவர் என கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 4 தினங்களுக்கு முன் லாவண்யா கொரோனா தடுப்பூசி போட்டதால் வாந்தி எடுத்து வருகிறார். அவரை வந்து அழைத்து செல்லுங்கள் என லாவண்யா அப்பாவுக்கு தகவல் தெரிவிக்கப்படுத்ததை அடுத்து தகவலின் பேரில் லாவண்யா அப்பா முருகானந்தம் பள்ளிக்கு சென்று தனது மகளை மீட்டு சிகிச்சைக்காக அரியலூர் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து உள்ளனர். அப்போது அங்கு மருத்துவ கூறுகையில் இவர் விஷம் குடித்ததாக தெரிகிறது. ஆகையால் தஞ்சை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள் என கூறி அனுப்பி வைத்தன. தஞ்சை மருத்துவக் கல்லூரிக்கு சென்ற பிறகு அங்கு ஸ்கேன் எடுத்து பார்க்கையில் லாவண்யா விஷம் மருந்து இருந்தது தெரிய வந்தது. பிறகு அவருக்கு உடல்நிலை மிகவும் மோசமான நிலைக்கு சென்று சிகிச்சை பலனின்றி 2 தினங்களுக்கு முன் இறந்துவிட்டார். லாவண்யா கொடுத்த வாக்குமூலத்தில் பள்ளி நிர்வாகத்தினர் கிறிஸ்தவராக மாறக்கோரி கொடுமைப்படுத்தியதாக கூறியதை அடுத்து பாஜக கட்சியின பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய கோரியும் திருமானூரில் மற்றும் அரியலூர் பல்வேறு இடங்களில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்நிலையில் நேற்று லாவண்யாவின் பெற்றோர்களுக்கு உடலை கைப்பற்றுமாறு கூறியதை அடுத்து நேற்று லாவண்யா உடல் சொந்த ஊரான வடுகபாளையம் கிராமத்திற்கு மாலை 5 மணி அளவில் ஏராளமான போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டுவரப்பட்டு உறவினர்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது. இதில் பாஜக கட்சி தேசிய செயலாளர் ஹெச் ராஜா, மாநில துணைத் தலைவர் கருப்பு முருகானந்தம் உள்ளிட்ட பாஜக கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். பின் 7:30 அளவில் மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. டிஎன் செய்திகளுக்காக அரியல் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன். மேலும் அரியலூர் மாவட்ட பாஜக கட்சி அரியலூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஐயப்பன், திருமானூர் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய செயலாளர் ஆசைத்தம்பி, மேற்கு ஒன்றிய தலைவர் பிருத்திவிராஜ், மாவட்ட மகளிரணி செயலாளர் மனோமணி, மருத்துவ பிரிவு மகளிரணி செயலாளர் பரமேஸ்வரி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். இந்த லாவண்யா உடலை நல்லடக்கம் செய்வதற்கு கீழப்பலூர் காவல்துறை ஆய்வாளர் சகாயம் அன்பரசு தலைமையிலான போலீசார் 100க்கும் மேற்பட்டோர் லாவண்யா உடலுக்கு பாதுகாப்புடன் சென்று நல்லடக்கம் செய்யப்பட்டனர். டிஎன் செய்திகளுக்காக அரியல் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன். ரெண்டு கட்டினா ஊட்டி கட்டுற மாதிரி பிரிமன் போட்டு கட்டுறீங்க.